விவசாய பொருட்களை நம்முடைய தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக தேங்காயை தமிழகத்திலே பொங்கலுக்கு இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு தொடர்ந்து தமிழக விவசாயிகளிடம் தேங்காயை கொள்முதல் செய்து தென்னை விவசாயத்தை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அந்த தென்னை பொருட்களை தேங்காயை தொடர்ந்து ரேஷன் கடையிலே தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுடைய காதுகளுக்கு சென்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு பிஜேபி இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல பாமாளி இறக்குமதியை நிறுத்திவிட்டு தமிழகத்திலே இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை அதிகம் செய்து கிராமத்திலிருந்து நகரம் வரை அத்துணை சமையல் பணிகளுக்கும் ஹோட்டல்களிலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து வீட்டு வரைக்கும் அத்தனை பொருட்களை இந்த விவசாயத்தினுடைய விளைவாக கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை தமிழக மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். ஏன் இது நடக்கக்கூடாது? சாராயத்தை விநியோகம் விற்பனை செய்யக்கூடிய அரசாங்கம் லாபத்தை மட்டும் வைத்து பார்க்கிறது. ஆனால் நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், விவசாயிகளை நம்பி இருக்கக்கூடிய தமிழகம் விவசாயத்தினுடைய பொருளாக இருக்கின்ற தேங்காயை இங்கே கொள்முதலை செய்து அதற்கு குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து அவர்களிடத்திலே அதற்குண்டான பணத்தை செலுத்தி விவசாயத்தை தென்னையிலே பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அந்த தென்னை விளைபொருள்களை வீட்டிலே உபயோகத்திற்கு மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு இந்த பணியை தொடங்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று தமிழக பிஜேபி ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறது. அதை கண்டனத்தின் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசிற்கு நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். நாங்கள் இதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் விவசாயத்திற்கும் தமிழகத்தினுடைய தென்னை விவசாயிகளுக்கும் துரோகிகளாக மாறிவிடுவார்கள் என்பதை இந்நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த பணியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று உடனடியாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே எல்லாம் சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு, சாராய விற்பனை, கஞ்சா விற்பனை, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் உங்களிடத்தில் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கடந்த முறை சொன்னதை போலவே இங்கே ஜோலார்பேட்டை ஓசூர் கிருஷ்ணகிரி வழியாக இந்த ரயில் பாதை திட்டத்தை பிஜேபி கையில் எடுத்து மோடி அவர்களுடைய ஆசையால் நம்முடைய அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கள் விரைவிலே தமிழ்நாட்டிற்கு வந்து ஓசூரிலே கூட்டத்தை போட்டு உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் போய் ரெக்கார்டை திருடிட்டு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்வதை நம்முடைய மக்கள் நம்பக்கூடாது. ஆட்சி செய்வது மோடி அரசாங்கம், அரசாங்கத்தில் இருப்பது இன்றைக்கு அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள். நானும் கூட அந்த நபர்களை கேட்கிறேன், ஏன் நீங்கள் செய்வதாக இருந்தால் இந்த பணியில் ஈடுபடுவதாக இருந்தால் இன்று வரை ஏன் ரயில்வே துறை அமைச்சரை நீங்கள் சந்திக்கவில்லையா, சந்திப்பதற்கு விருப்பம் இல்லையா, அல்லது சந்திப்பதற்கு உங்களுக்கு அந்த விதமான தைரியம் இல்லையா என்பதை பலமுறை கேட்டிருக்கிறேன். பாராளுமன்ற கூட்டம் கூட முடிந்து விட்டது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனால் நம்ம எம்பி ஏன் இதுவரைக்கும் ஸ்டாலினை போய் பார்க்குறேன்றாரு, சித்தராமையை பார்க்குறேன்றாரு, ஏன் இவர் ரயில்வே அமைச்சரை பார்க்கல, ஏன் இவர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்கல? நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் எங்கள் கட்சி சார்பாக போய் பார்க்குறோம். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு பிஜேபி தொடர்ந்து இந்த பணிகளை செய்வோம். ரயில்வே, அது போலவே மெட்ரோ, அது போலவே விமான நிலையம், இந்த மூன்று பணிகளையும் இங்கே தொடர்ந்து பிஜேபி மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்து கொடுக்கும் என்ற உறுதியை மீண்டும் மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக இந்த மாவட்ட மக்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.